Hi friends, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரீன்வே யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நீங்க வந்து ஸ்மோக்கி ஐஸ் பார்க்க போறீங்க. என்னடா அரைகுறையா உட்கார்ந்திருக்காளே, ஐல ஒண்ணும் போலேன்னு பாக்குறீங்களா? எல்லா ஒர்க்குமே முடிஞ்சாச்சு, கவுண்டரிங்ல இருந்து ஹைலைட்ல இருந்து எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஐக்கு மட்டும் ஸ்மோக்கி ஐஸ் நான் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஷேடை போடுறதுக்கு முன்னாடி கன்சீல் பண்ணணும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து கன்சீல் பண்ணணும். ஈவன் இந்த இடம் வரைக்கும் வந்து கன்சீல் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டார்க்காக பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப இது ஃபுல்லாக கன்சீல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பேலட் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃபாரவர் ஃபிஃப்டி டூவை பற்றி இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டாக அதிகமாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க பியூட்டிஷியன்ஸும், நல்லாவே தெரியும். இப்போ வந்து கன்சீலர் வந்து 2 ஷேட் வந்து லைட்டர் எடுக்கணும், கான்டூரிங் வந்து 2 ஷேடு டார்க்கர் எடுக்கணும். இப்போ வந்து கண்ணுக்கு நம்ம செட் பண்ணோம், எதுக்காக தான் ரொம்ப லைட் ஷேட், நம்மளுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டட், ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா அந்த இடம், அதை வந்து கன்சீல் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதை நமக்கு டோன்க்கு ஏற்ற மாதிரி போட முடியாது இல்லை. ஏன்னா கண்ணு ஒரு கலர் இருக்கும், இது ஒரு கலர் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஷேடோட 2 ஷேட் லைட்டராக எடுக்கணும். எடுத்து இப்போ கன்சீல் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் தின்னர் அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தின்னர் அப்ளை பண்ணியிருக்கேன். தின்னர் வந்து க்ரைலான்லேருந்து தின்னர் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு ட்ராப் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும், பிளெண்டிங் சூப்பராக ஆகும். அதுக்காக தான் பிளெண்டிங் ரொம்ப முக்கியம், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்சீலர் தான் அதில் போயிட்டு நல்லா அந்த இடத்த வந்து ஈவன் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து கன்சீலர் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த இடத்த ஈவனாக பண்ணி விடணும், ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்போ இந்த ஐஸ்க்கும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாகவே ஐஷேடை போடும்போது ரெண்டு கண்ணுக்குமே ஈவனாக பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரெஷ் வரைக்கும் நம்ம ஐஷேடை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்றப்போ கலரும் வந்து இந்த ஐஷேடோவில் எப்படி என்னது மாதிரி பிக்மெண்டடாக கொடுத்துருக்குமோ அது மாதிரி அந்த ஐஷேடோலையும் கொடுக்கணும் இல்லையா. அதனால் ஈவனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஷேடோவில் கண்டிப்பாக ஒரே டைமில் கண்ணுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதான் வந்து பெட்டர். நான் வந்து தின்னர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக லிக்விடியாக இருக்கு. இந்த கண்ணு ஓரங்களில் வந்து நார்மலாகவே எல்லாத்துக்குமே கருப்பாக இருக்கும். க்ரைலான் ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், எதில் வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து மெயினாக இந்த ஹச்டி மேக்கப் எல்லாமே வந்து க்ரைலான் தான் பண்ணுறது நாங்கள். அப்ளை பண்ணிட்டேன், பிளெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா,
ஈவனா கலரோட ஸ்மஜ்ஜா ஈஸியா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த சைடு உள்ள கண்ணை பண்ணணும். இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலானில் ரெண்டு பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஐ ஷேடோ செலக்ட் பண்ணியிருக்கேன், கிரைலான் ப்ராடக்ட். இப்போ நம்ம கிரைலான்லேருந்து என்ன ஷேட் எடுக்க போகிறோன்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். க்ரைலானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐஷேடோஸ் வந்து 5 கலர் இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து அப்ளிகேஷனுக்கு சூப்பராக இருக்கும் நிஜமாக. இந்த ப்ரெஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஐஷேடோவை அப்ளை பண்ணுறதுக்கு. தெரியுதுங்களா, இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற கலர் வந்து ஸ்மோக்கி ஐஸ் வச்சு இந்த பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இது, ஓகேங்களா, இது ரெண்டையும் நம்ம கண்ணில் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்மோக்கி ஐஸ்க்கு நான் வெட் அண்ட் வைட்லேருந்து ஒரு ப்ரெஷ், பிளெண்டிங் ப்ரெஷ் எடுக்கிறேன். இது வந்து வெட் அண்ட் வைட்லேருந்து பிளெண்டிங் ப்ரெஷ் எடுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம அவுட்டர் கார்னரில் வந்து ஸ்மோக்கி ஐஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிடுவோம். பண்ணிட்டு தென் நம்ம வந்து உள்ள இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் நான் எடுத்துக்கிறேன், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே வந்து வி ஷேப்பில் கொடுக்கணும் சைடில். கீழே வந்து நம்ம ஐலைனர் கொடுப்போம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து பிளாக் கொடுக்கலாம். ஸ்மோக்கி ஐஸ்க்கு வந்து என்ன பார்த்தாலும் பேஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்லலாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து கொடுக்க மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு இந்த வி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்தாலே உள்ளே வந்து நம்ம அதை பிளெண்ட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா. இங்கே நம்ம இந்த கண்ணில் எது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க.
இப்ப இந்த கண்ணுல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, இந்த கண்ணுல கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து நான் பிளெண்டிங் ட்ரெஸ் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். இந்த பிளெண்டிங் ட்ரெஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெட் அண்ட் வெயிட்ல இருந்து வாங்கிக்கிறேன், நல்லா பிளெண்ட் ஆகும். எனக்கு வந்து நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ண உங்களுக்கு வெட் அண்ட் வெயிட்ல இருந்து. அந்த ஓரம் வி இருக்கு பாத்தீங்களா, அந்த வி ஷேப்ல மட்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. கையோட இந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து மேலே கொடுத்தோம் இல்லையா, மேலே பிளாக் கொடுத்தோம்ல, இப்போ கீழேயும் வந்து அந்த பிளாக்கை முடிச்சிருங்க, கையோட முடிச்சிருங்க. இந்த ஓரங்களில் பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்ணில் முடிச்சு கீழே வாட்டர் லைன்லேயும் அந்த ஓரங்களில் பிளாக்கு. அதோட ஜாயின் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப மேல அந்த ஐஷேடோ போட்டு இங்க எண்ட் ஆகுது பாத்தீங்களா, அங்க இருந்து கீழே வரைக்கும். மறுபடியும் பிளெண்டிங் பிரஷ் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கஷ்டமா தான் இருக்கும், பயப்படாதீங்க. ஃபைனல் லுக் நல்லா இருக்கும், மேக்கப்னாலே அப்படிதாங்க. ஒரு 30 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இன்னொரு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரஷ்ல நம்ம உள்ள இன்னர் கார்னர்ல உள்ள அவுட்லுக் வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல இன்னர் பார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிளாக்குக்கு நம்ம போயிருக்கறதுனால டார்க். இப்போ ஜாக்லின் பேலட் வச்சிருக்கேன், ஜாக்லின் பேலட்டு, அந்த பேலட்ல வந்து இந்த ஷேட் எடுக்கிறேன் நான். தெரியுதுங்களா? இந்த டார்க் மெரூன் கலர்ல இருக்குல்ல, அந்த கலர் எடுக்கிறேன். லைட்டாக அதில் எடுத்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்து அதில் சேராது. ஃபஸ்ட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு ப்ரஷ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றது பொறுத்து ஐ லுக் வரும். கரெக்டாக
இதை விட்டு தாண்டி உள்ள இங்கே தூரம் போகுதுன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் வரைக்கும் போகிறாங்க கலர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ஆனால் சவுத் இண்டியனில் வந்து சாக்லேட் ஸ்கின் கலரில் தான் மோஸ்ட்லி இருக்கிறோம் சரிங்களா. அப்படின்றப்ப நம்மளுக்கு இவ்வளோ தூரம்னா வந்து ஐஷோட கொண்டு போனோம்னா நல்லா இருக்காது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரெஷ்ஷை எங்கே வைக்கிறீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்களா, உள்ளே போய் குழி மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதோடு முடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த ப்ரெஷ்ஷோட பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா, பிளாக்கும் அந்த மெரூனும் சேர்ந்து ஸ்மஜ் ஆகுது நல்லா. எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க. பிரைடல் மேக்கோவர்ஸ் வந்து அது வந்து நம்ம ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு ஒரு கலைஞன் வந்து எப்படி அவனோட கையை வச்சு நிறைய விஷயங்களை வரைகிறானோ அது மாதிரி தான். மோஸ்ட்லி பியூட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து டிராயிங் நல்லா பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் விசாரித்து பாருங்கள், இது புதுசாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணுதா, நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். பியூட்டிஷியன்ஸ் வந்து நிறைய பேர் டிராயிங் நல்லா பண்ணுவாங்கள, பண்ணுற மாதிரி ஒரு திறமை உள்ளவங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பாக. என் கண்ணு இது மாதிரி பண்ணவும் குழி வந்து உள்ள விழுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இது மாதிரி அதே இடத்துல தான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதில் என்ன விஷயம்னா நம்மளுக்கு நம்மளே மேக்கப் போடுறது தான் ரொம்ப கஷ்டம். ட்ரைலான் வந்துருச்சுங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த கன்சீலர் ஒன்று போட்டோம் இல்லையா, ஃபாரவர் 52லேருந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணோம்ல, அந்த கன்சீலரில் இந்த மிரரை எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு. இப்போ இந்த கன்சீலர் எங்கேருந்து எங்கே வரணும்னா இங்கே இருந்து இது வரைக்கும் வரணும் ஓகேங்களா. இது வந்து கையிலையும் அப்ளை பண்ணலாம், ப்ரெஷ்லையும் பண்ணலாம். எனக்கு வந்து கை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஈவனாக வரணும் சரியா. இப்போ மேலே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னீவனாக இருக்குதா, அப்போ என்ன பண்ணணும்னா கன்சீலர் எடுத்து கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், நல்லா அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து என்ன கலர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிங்க் கலர். ஆக்சுவலாக என்னோட ட்ரெஸ் வந்து டார்க் பிங்க் ஓகேங்களா. டார்க் பிங்க்குக்கு இது ஏன் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக டார்க் கலர்லலாம் வந்து சென்டர் பாட்டில் போடவே கூடாது.
அது இன்னர் பார்ட்டில் சும்மா அது கன்சில் பண்ணுறதுக்காக அதை செட் பண்ணி அந்த கலர் பேஸ் கலர் வேணால் நம்ம கொடுக்கலாம் அது மாதிரி கலர்ஸு. இல்லை ரொம்ப ரிசப்ஷன் லுக் அது மாதிரி இருந்தால் ஓகே, ரிசப்ஷன் லுக் வந்து டார்க் பிங்க் கொடுக்கலாம். இது வந்து நான் ஷிம்மரி ஒர்க் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மோக்கி ப்ளஸ் ஷிம்மரி. ஸ்மோக்கி வந்து சைடில் வந்து பிளாக் கலரில் கொடுக்கறது, அது வந்து நல்லா ஸ்மஜ்ஜானதுக்கு அப்புறம் இந்த பிங்க் கலரில் நான் இப்போ கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். லைட்டாக காஞ்சிருக்கு. பவுடர் வட்டு செட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆகுது அந்த மேக்கப்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஐயில் போட்டிருக்க அந்த மேக்கப் மட்டும் தனியாக அப்படியே தெரியக்கூடாது நம்மளுக்கு. சரிங்களா, அது வந்து ஒரு 2-3 hours வரைக்கும் நின்னா போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணலாம். பியூட்டிஷியன்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன்னா மேக்கப்ஸ் வந்து ரொம்ப இப்போ டிமாண்டாக இருக்குது. செட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு அவுட்டர் கார்னர் கொடுத்தோமோ அதை வந்து அதே கலரை வச்சு அவுட்டர் கார்னர் கொடுத்துருவோம். சரியா, ஈவனான கலரில் ஆயிடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்குங்க, அந்த ஸ்டெப் படி கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் வந்து ஐலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிளெண்ட் பண்ணிட்டேன், இன்னொரு சைடு பிளெண்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ குட்டி ப்ரஷ், இந்த குட்டி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த கலர் எடுக்கிறோம், இந்த பார்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்மச் பண்ணுவோம்ல அந்த ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷ்ஷை மாத்திடாதீங்க ஓகேங்களா, அது வந்து இந்த எண்டில் இப்போ இந்த போட்டிருக்கோம்ல இந்த கலரையும் அந்த கலரையும் மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, தென் அந்த ப்ரௌன் நம்ம என்னென்ன கலர்ஸ் போட்டோமோ எல்லா கலர்ஸுமே கீழேயும் வரணும். சரிங்களா, ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த கிளிட்டர் கொடுத்தோம் இல்லையா, அதையும் எண்டில் வச்சிடணும். ஓகேவா, இப்போ பிளாக் பண்ணோம் இல்லையா, பிளாக் எடுத்துருந்தோம்ல அதை வந்து ஃபைனல் இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டில் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனல் இதுதான் ஃபைனல், ஏன்னா சைட்லேருந்து பார்த்தா ஓவராக தெரியக்கூடாது, பா இந்த பொண்ணு என்னடா பேய் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு.
ஸோ கீழே நல்லா மஸ்காரா போடுங்க. இந்த மஸ்காரா ஆக்சுவலாக காலியாக போகுது. ஸோ தின்னர் தின்னர் கொஞ்சம் ஒரு ட்ராப் நல்லா குடிக்கிடுங்க. குடிக்கிட்டு உள்ளே போட்டு தின்னர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின்னர் யூஸ் பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மஸ்காரா சப்போஸ் காலியாக ஸ்டேஜில் இருந்தால் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். பியூட்டிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே இது தேவைப்படும் இந்த டிப்ஸ் எல்லாம். ஏன்னா மஸ்காரா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுரும். இது மாதிரி தின்னர் அதில் ஒரு ட்ராப் ஊதிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி பண்ணி பாருங்க, மஸ்காரா நல்லா இருக்கும். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிரைடல் மேக்கப்ஸ்க்கு வந்து சிம்பிளாக கொடுங்க. ஏன்னா சாக்லேட் ஸ்கின் தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப டார்க்கான கலர்ஸ் வந்து கொடுக்காதீங்க, ஓகேங்களா? இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா 72% எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் லைட்டாக ஒரு பட்டன் மட்டும் அழுத்திட்டிங்கன்னா போதும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐலைனர் ப்ளஸ் மஸ்காரா மட்டும் நான் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன். உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்த சுஜிதா. Thank you.